இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆன்டிசிபேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற திரைப்படம் தான் வந்து லியோ. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷனில், தளபதி விஜய், த்ரிஷா இவங்க எல்லாருமே லீட் ரோலில் நடிச்சு இந்த படம் வந்துட்டு இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு மேசிவான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா மேக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தொடர்ந்து இந்த படத்துலேருந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்தியா முழுக்க இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ், அதுக்கப்புறமா ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள். இந்த ஃபிலிமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு த்ரிஷாவும் விஜய் அவர்களும் வந்து சேர்ந்து நடிக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்துட்டு இப்போ காஷ்மீர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த படத்தோட மேக்கர்ஸ் வந்து சஞ்சய் தத் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல்ல நடிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மார்ச் 11 அன்னைக்கு அவரு இந்த செட்ல ஜாயின் ஆனாரு. அதுக்கப்புறமா அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட்டிங் போச்சு. ஆக்டர் விஜய் அவர்களோட செட்ல வந்து அவர் சேர்ந்து பேசுற மாதிரி, விஜய் அவர்களோட கிரீட் பண்ற மாதிரி எல்லா வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் தத்கான போர்ஷன் காஷ்மீர்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சு. லியோ படத்துக்கான ஷூட்டிங் சென்னையில நடக்கிறப்போ அகைன் வந்து அவர் வருவாரு. அவரோட போர்ஷன்ஸ் காஷ்மீர்ல முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்க்யூ சஞ்சய் தத் சார், நீங்க வந்து ரொம்பவே ஸ்வீட், ஒரு டவுன் டு எர்த் பர்சன். நீங்க பர்ஃபார்ம் பண்ணி நாங்க எல்லாருமே நேர்ல பாக்குறது ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்தது. ஆஸ் யூஷுவல் நீங்க ராக் பண்ணிட்டீங்க. உங்களை சென்னை ஸ்கெடியூல பாக்குறதுக்கு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு கியூட்டான பிக்சர்ஸ் அந்த மேக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட் வந்து இன்ஸ்டன்டா வைரல் ஆச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல மாநகரம், கைதி, மாஸ்டர் விக்ரம் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டின ஒரு படமா இருந்தது. அதை தொடர்ந்து இது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சியுக்குள்ள வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.